அடிச்சுக்கிறாங்க. அதுல ஒருத்தர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. சர்ப்ரைஸ். என்ன சொல்லு? எங்க போகணும்னா எனக்கு ஆஸ்திரேலியா போகணும், அமெரிக்கா போகணும், கூட்டிட்டு போக முடியுமா? ஷோ மீன்னு சொல்லிட்டு அசிங்கமா ஏதாவது வாயில வரும், வா. உங்களுக்கு எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஆர் சேனல். ஹாய், நான் தான் உங்க கீர்த்தி. அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ன பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ இன்னைக்கு நான் என்ன விலாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து அம்மா இருக்காங்க. எப்போவுமே நான் வந்து ஏதாவது ஒரு அம்மா கூட தான் இருப்பது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து அம்மா எனக்கு பாயசம் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு பருப்பு பாயசம் ஆச்சு, பச்சை பருப்பு பாயசம்னு நினைக்கிறேன். அது செஞ்சாலும் சொன்னாங்க, சரி அது உங்களுக்கு அப்படியே காட்டலாம், அதுக்கப்புறம் ஷாப்பிங் போகிறோம் அதை காட்டலாம். அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆக்சுவலி வந்து இது நம்ம டெய்லி மை லைஃப்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா மதியானத்தெல்லாம் க்ராஸ் ஆகி ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆக போகுது. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அழகான மூஞ்சி பார்த்தா உங்களுக்குலாம் பொறாமையாக இருக்குல்ல? எனக்கும் கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கும். வாங்க டபுள் சின். இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வீடியோ பார்த்தன அப்டேட்ஸ், எல்லா ஃபன் ரிலேட்டட் ஸ்டோரிஸ் எல்லாம் இதில் தான் போடுவேன். ஹலோ, வ்ளாகில் ஃபெபி இல்லாமல் வ்ளாகு காட்டணும், ஒர்ஜின்ஸ் கோச்சுக்கிறாங்க தெரியுமா உனக்கு? உனக்கு காட்டுறேன்னா திட்டுறாங்க தெரியுமா உனக்கு? எங்கே விடுற இன்ட்ரெஸ்ட் இல்லையா உனக்கு வீடியோவில் வர்றதுக்கு? யூ நாட் இன்ட்ரெஸ்டட் ஹா? ம், அழகு பயலே மூஞ்ச காட்டுறான். எனிவேஸ், நான் புதுசாக இன்றைக்கி நெயில் பாலிஷ் வச்சுருக்கேன். இவன் முடி பார்த்தீங்களா, அந்நியாயமாக இவன் முடி இருக்குது மேலெல்லாம். ஸோ நான் புதுசாக நெயில் பாலிஷ் இன்றைக்கி தான் வச்சேன், நல்லாயிருக்கு. அதுக்குள்ளே பிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபெபி பாய தான் பிச்சிருப்பான்னு எனக்கு தோணுது. போயிட்டான். ஒரு கோத்ரேஜ் லாக் போட்டு அற்புத பாத்ரூம் கதவு ஒன்று இருந்தது நம்ம வீட்டில். அந்த கோத்ரேஜ் லாக்கை உடச்சி சாதா லாக் போட வேண்டிய சமயம் வந்துருச்சு. ஸோ அதை நாங்கள் பண்ணிட்டோம். நேற்று தான் இந்த டோர் ஃபுல்லாக நாங்கள் செட் பண்ணோம். அண்ட் இந்த சைடில் ஃபுல்லாக உடஞ்சிருந்தது. அது எல்லாத்தையும் பேத்தி எடுத்துட்டு சிமெண்ட் ஃபுல்லாக கட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த டோர் போட்டோம். பிளாக் கலர் பிவிசி டோர் கேட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. நிறைய இடத்துல சர்ச் பண்ணி பார்த்தோம். உங்கள் யாருக்காவது பிளாக் கலர் பிவிசி டோர் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் சொல்லுங்கள். இருக்கான்னு கூட தெரியல. நாங்கள் இந்த ரூம் ஃபுல்லாக பிளாக்கில் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம், பட் அந்த டோர் கிடைக்கல. ஸோ அதுக்கு க்ளோசஸ்ட்டாக இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான். இது கொஞ்சம் பிளாக் மாதிரி அங்கங்கே வருது. ஸோ அதனால சரி நோக்கே இதே வாங்கணும். இது வந்து சம் 3500 வந்துச்சு. டோர் மாட்டுறதுக்கு மட்டும் 3500 வந்துச்சு. ஸோ உங்களுக்கு எங்கேயாவது பிளாக் கலர் பிவிசி டோர் கிடைச்சா சொல்லுங்கள். மற்ற ரூம்ஸ்க்கெல்லாம் நம்ம அதே போடலாம். என்ன, நான் ரொம்ப ஸ்பீடாக எடிட் பண்றேன்னு சொல்லிட்டு நீ வாங்கி ஸ்லோவா எடிட் பண்ணிட்டு இருக்கியா? ஹலோ, உன்னை விட நான் ஸ்பீடா தான் பண்ணுவேன். அதான், என்னை விட உன்னால ஸ்பீடா பண்ண முடியலன்னு நீ வாங்கி நான் போற ஸ்பீட்ல வந்து அடுத்த நிமிஷமே அப்லோட் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்ட. ஓகே ஃபைன், விட்டுரு. Much later. எனக்கு வந்து நிறைய பேர் சொல்றீங்க போனிடெயில் கொண்டை விட போனிடெயில் நல்லா இருக்குன்னு. பட் எனக்கு என்னமோ சாப்பிட்டு போன கோட்டாங்குச்சி மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் கேர்னா என்ன, ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணி மாய்ஸ்சரைசர் போட்டேன். அதுவும் ஒரு வகையான ஸ்கின் கேர் தானே, அதனால் மறந்து விட்டேன். ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டு ஐப்ரோஸ் அண்ட் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். ஸோ மேக்கப் பெருசாக அதுவும் போட முடியாது, இப்போ வெளியே போகிறேன். அதுதான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். மை மிஸ்டேக், ஸோ சாரி. ஃபிஷ் டேங்க் நம்ம வாங்க போகிறோம். பட் கொஞ்சம் வந்து நான் ரொம்ப டல்லாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கு எனக்கு. எதுவுமே இல்லாமல் கண்ணெல்லாம் ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. பிகாஸ் நேற்றுலாம் கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கோவமாக இருக்குது. சரி காஜல் மட்டும் போட்டுப்போம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஆக்சுவலி ஃபிஷ் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வாங்க சொன்னது யார் அப்படின்னா, சுஹேல் அண்ட் பம்மியோட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ரீசெண்டாக அவங்க இங்கே வந்திருந்தாங்க, நாங்கள் செம்மையாக ஃபன் பண்ணோம். அண்ட் அவங்க சொன்னாங்க ஃபிஷ் டேங்க் வீட்டில் வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி. ஸோ அந்த செல்லக்குட்டீஸ் வந்து சொன்னதுனால நாங்கள் ஃபிஷ் டேங்க் வந்து வாங்கி வச்சிடலான்னு ஒரு முடிவோடு இருக்கும். ஸோ வந்து நம்ம காஜல் மட்டும் போடலாம், வேறு எதுவும் வேண்டாம். காஜலுக்கு நான் யூஸ் பண்ணுறது ப்ளம் நேச்சர் ஸ்டுடியோ ஆல் டே வேர் கோல் காஜல். இந்த காஜல் கிடையாது, காஜல். ஸோ இந்த காஜல் தான் வந்து நான் போட போகிறேன். இந்த ஆக்சுவலி என்னோட ரொம்ப பிடிச்ச ஒரு காஜல். அண்ட் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க ப்ளம். அண்ட் அவங்க வந்து இந்த காஜலை தான் காட்டணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா யூஸ்வலாக பிராண்ட்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணும்போது நிறைய நேரம் எனக்கு பிடிக்காத ப்ராடக்ட்ஸ் சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் அதை நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிற நிலைமைக்கு வந்துடும். பட் அவங்க இந்த ப்ராடக்ட்னு சொல்லும்போது இப்போவே கொடுங்க நான் பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. பிகாஸ் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு காஜல் இது. இந்த காஜல் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலில் போட்டால் நைட் வரைக்கும் கூட வந்து இது அப்படியே சூப்பராக ஸ்டே ஆகும். அண்ட் நான் வச்சிருக்க ஷேட் பிளாக் பிரில்லியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த காஜலோட டெக்ஸ்சர் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம கையில் வாட்ச் பண்ணும்போதே தெரியுது. ரொம்ப கம்மியாக ஸ்மஜ் ஆகும், ஆனால் அது அந்தளவுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இது வாட்டர் ப்ரூஃபும் கூட. நம்ம வாஷ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு கிளென்சர், ஒரு நல்ல ஒரு பாம் போட்டு க்ளீன் பண்ணால் மட்டும்தான் இந்த காஜல் கண்ணை விட்டு போகும். பாம் இல்லை, பாம்
பாம் போட்டு கிளீன் பண்ணாதான் வந்து காஜல் கண்ணை விட்டு போகும், இல்லைன்னா வந்து அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இது வாட்டர் ப்ரூஃப். நார்மலா நம்ம யூஸ் பண்ற காஜல் விட 4 மடங்கு இது ரொம்ப நேரம் ஸ்டே ஆகுது அண்ட் ஸ்மட்ச் ப்ரூஃபாகவும் இருக்கு. பிளம் பாத்தீங்கன்னா 100% வீகன். ஸோ வீகனா இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இது ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஆப்தல்மாலஜிக்கலி டெஸ்டட். அப்படின்னா என்னன்னா நம்மளோட டெலிகேட் ரொம்ப நம்ம ஐ ஏரியாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப டெலிகேட்டான ஒரு ஏரியா. ஸோ இதை சுத்தி அப்ளை பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி சர்டிஃபை ஆயிருக்கு. இதுல வேற கலர்ஸ் எல்லாம் கூட இருக்கு. டெஸ்கிரிப்ஷன்ல இந்த ப்ராடக்டோட லிங்க்ஸ் கொடுக்குறேன், அதுல போய் உங்களுக்கு வேற கலர்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம், இந்த பிளாக் கலர் வேணாலும் வாங்கிக்கலாம். நான் மஸ்காராவோ எதுவுமே போடல, நார்மலி மேக்கப்பே போடாதப்போ சும்மா இதை வச்சுட்டு நம்ம வந்து கண்ணு கீழே கண்ணுக்கு மேல இந்த அப்பர் டைட்லைன் இதெல்லாமே நம்ம பண்ணிட்டோம்னாலே நிஜமா சூப்பரா இருக்கும். வெளியே போகணும், கொஞ்சம் ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் போலாம் தான் நினைச்சேன்னா, அவ்வளவு சீனாலாம் வெளியே போல சும்மா ஷாப்பிங் தான் போறோம், பட் அப்படி போலாம் நினைச்சேன். பட் சீரியஸ்லி வந்து இதுவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கான்? இது கூடவே ஒரு ஷார்ப்னரும் கொடுத்துருக்காங்க. பட் என் நேரமா என்னமோ தெரியல, இருக்கு நான் இத்தனை வாட்டி இந்த காஜல் வாங்கியிருக்கேன், எல்லா வாட்டி ஷார்ப்னர் தொலைச்சிருவேன். அந்த அளவுக்கு நீங்களும் கண்டிப்பா என்ன மாதிரி தான் இருப்பீங்க என் மனசு சொல்லுது. அப்படிதான் இருக்கீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அண்ட் இந்த ஷார்ப்னர் கொடுக்கறதுனால எப்பவுமே நம்ம என்ன காஜல் வாங்கணும், நம்ம முன்னாடி இருக்கிற ஷார்ப்னர் தொலைச்சிட்டாலும் பரவாயில்ல, இல்லையே நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லுக், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்? ஸோ அவ்வளோதான், நம்ம கிளம்பலாம். போயிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வெளியே வந்து நம்ம சாப்பிட போறோம். வெளியே எங்க போய் சாப்பிட போறோம்லாம் தெரியல, அதெல்லாம் நம்ம போற போக்குல பார்ப்போம். இப்போ நம்ம போகலாம். வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மா பாயசம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால அந்த பாயசம் அப்படியே சரி எப்படி செய்யறதுன்னு எல்லாருக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட கேட்டேன். ஸோ அதை செஞ்சு காட்டுறோம், எப்படின்னு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்க. வைத்தம் பருப்பு பாயாசம் பண்ண ரெடியா மகாலட்சுமி. அம்மா டல்லா இருக்காங்க ஆக்சுவலி, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தலைவலி, உடம்பு சரியில்லை. இருந்தாலும் என் மேலே இருக்க பாசத்தில் வந்து எனக்கு பாயசம் இருக்கிறேன்னு சொன்னாங்க, நான் வேணாம்னு சொல்லி அவங்க கேட்கல. ஓகே, அம்மா பார்த்தீங்கன்னா பைத்தம்பருப்பு பாயசம் தான் செஞ்சாங்க. ஒரு 1 கப் பைத்தம்பருப்பு எடுத்துக்கிட்டாங்க, அதை எடுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணாங்க, வெறும் இதில் போட்டு அப்படியே வறுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் நெய் போட்டு மறுபடியும் அதை வறுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து செம்ம ஸ்மெல் வந்துச்சு, செம்ம அப்படியே வாசனை கம்ம கம்மன்னு இருந்தது. எங்களுக்கு ரொம்ப இனிப்பு போட்டால் பிடிக்காதுங்கிறதுனால கம்மி இனிப்பு போட்டு செஞ்சோம். அடுத்தது இதில் வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க. வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. நாங்கள் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா வேக விட்டோம். அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிட்டாங்க. மீன்வைல் பாலை வந்து கொதிக்க வைக்கணும், அதுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் விட கொஞ்சம் கம்மி பால் எடுத்துக்கிட்டோம். ஒரே அடுப்பில் 3 மாங்காய், டீ ஒரு பக்கம், பால் ஒரு பக்கம், பாயாசம் ஒரு பக்கம். வாவ். ஸோ அது வெந்துட்டு இருக்கும்போது பாதியிலே வந்து ஒரு 5 ஏலக்காய் தட்டி போட்டாங்க. அப்போ அந்த ஏலக்காயோட ஸ்மெல்லும் சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு கம்ப்ளீட்டாக வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த மாதிரி ஆயிடுச்சு, நல்லா மசிஞ்சு செம்மையாக இருந்தது பார்க்கறதுக்கே. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ வெல்லம், சாதா வெல்லம், அதையும் உள்ளே போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தாங்க. கிண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்படி தான் இருந்தது. ஸோ அதை அவங்க கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஸ்பூன் நெய், உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அவ்வளோ போடுங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நெய் ரொம்ப பிடிக்கும். ஸோ நெய்யில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முந்திரியை நம்ம வறுத்துக்கலாம். முந்திரி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நாங்கள் போடுறோம், ஏன்னா எல்லாருக்கும் ஒரு 4-5 கணக்கு பண்ணால் இவ்வளோ தேவைப்படும் இல்லையா. ஸோ அதனால் இவ்வளோ முந்திரியை போட்டு ஒரு லைட்டான ஒரு ப்ரௌன் மாதிரி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த பாயசத்தில் அப்படியே போடுங்க. அந்த நெய்யை ஊற்றாதீங்க, முந்திரியை மட்டும் எடுத்து அப்படியே போடுங்க. அண்ட் அதே நெய்யில் தேங்காய் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி இப்படி போடுறோம். நார்மலாக ஒரு சில தேங்காய் திருவி போடுவாங்க, பட் எங்களுக்கு இந்த மாதிரி தேங்காய் பல்லு பல்லாக இருக்கும்போது அது பாயசம் குடிக்கும்போது அதில் நடுவில் தென்பட்டுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அந்த நெய் தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். அதையும் கிளறிட்டு கடைசியா பால் ஊத்துறோம். பால் நீங்க பாருங்க உங்களுக்கு எவ்வளவு வேணும். நம்ம ஊத்தும் போதே தெரியும், நாங்க 1/2 லிட்டர் பால் விட கொஞ்சம் கம்மியா தேவைப்படும் நினைச்சோம், பட் ஊத்தும் போது அதை விடவும் கம்மியா தான் தேவைப்பட்டுச்சு. அதையும் ஊத்தி நல்லா கிளறிட்டு அந்த பால் ஊத்துனதுக்கு அப்புறம் நிஜமா சொல்ற ராமுக்கு எல்லாம் ஸ்வீட்டே பிடிக்காது, அவங்களுக்கே ரொம்ப பிடிச்சது. பாயசம் குடிச்சு பார்ப்போம். எனக்கு குடுக்கறதுக்கு தான் ஆள் இல்லை, நானே எடுத்து போட்டு குடிக்கிற நிலவை. செஞ்சு கொடுத்தது யாரு? யார் செஞ்சு கொடுத்தா நான் கையில குடுக்கணும்ல, அதான் விஷயம். கையில குடுக்கிறது தான் விஷயம். வேலை பார்த்துட்டு இருக்கோம் நாங்க. இது பேர் பாட்டு. உலக நாயகன் கமல் மாதிரி மினுமினு மினுமினு மினுங்கிறனா. நினைச்சேன்.
இப்போ எங்களுக்கு என்னலாம் வாங்கணும்னு அவ்வளோவா பெருசாக தெரியாது, என்ன கிடைக்குதோ பார்த்து அழகாக க்யூட்டாக இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வரோம். பாய். அந்த கடையில் வந்து ஆக்சுவலி அழகழகாக இருந்தது, ஃபிஷ்ஷஸ் ரொம்ப நிறைய நிறைய டிசைன் டிசைனாலாம் இருந்தது. எங்களுக்கு சுத்தமாக தெரியாது மீன் பற்றிலாம் அவ்வளோவா தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி மீன் வளர்த்தது கிடையாது, நான் குழந்தையில வளர்த்தாங்களான்னு கூட எனக்கு தெரியல. சந்தனம் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அண்ட் இதெல்லாம் தான் நாங்கள் வாங்கின மீன். கிட்டத்தட்ட டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மீன் வாங்கியிருந்தோம், அதுக்கப்புறம் தனியாக ஒரு 2 மீன் வாங்கியிருந்தோம். ஓகே, நம்ம வந்து வாங்கிட்டோம். அழகழகாக இருக்குது நிறைய ஃபிஷ்ஷஸ். ஃபிஷ்ஷஸில் பெருசாக எனக்கு அவ்வளோ ஈடுபாடு இருந்ததில்லை, பட் சரி வாங்கலாம் நம்ம வீட்டுக்கு வரப்போகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே. ஸோ சாப்பிடலாம். எங்கடே கூப்பிட்டு போகிறேன் என்ன சாப்பிட? எங்கே போகணும் உனக்கு? எங்கே போகணும்னா எனக்கு ஆஸ்திரேலியா போகணும், அமெரிக்கா போகணும். கூட்டிகிட்டு போக முடியுமா? முனியாண்டி விலாஸ் போகலாம். இது அது இன்னும் பெட்டராக இருக்கு. தள்ளுவண்டி கடை. சூப்பர். மோட்டர் வண்டி கடை. நாட் இன்ட்ரஸ்டட். நானும் ராமும் இங்கே ஓரமாக வந்துட்டோம் கையேந்தி பவனுக்கு சாப்பிட்றதுக்கு. இங்கே செம்ம சண்டை நடக்குது பயங்கரமாக. ஏய் இங்க அக்கா மக்கள் அடிச்சு தூள்றாடி டெண்டரக்கா அடி அப்படின்ட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. அவங்களெல்லாம் காட்டக்கூடாது, அது ப்ரைவசி டிஸ்டர்ப் ஆகும். அதனால சும்மா நான் ஜாலியாக பார்த்துட்ருக்கேன்னு வைங்களேன். அடிச்சுக்கிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. என்ன அப்படின்ட்டு அஸ்தலக்கா தம்பளக்கா அப்படின்ட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு. அதில் ஒருத்தர் வந்து அப்படியே களைச்சுட்டு இருக்காராம்மா, பெரிய மனுஷன் வெள்ளை சட்டெலாம் போட்டிருக்காரு. சரி சரி போங்க 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 அப்படின்றாரு. எப்படி ஒரு ரன்னிங் கமெண்ட்ரி. சூப்பர்ல. யாரும் நான் வீடியோ எடுக்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இறக்கி வச்சிடறேன். பாய். சண்டை இப்போ தான் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட்றவன் மனுஷன். அடியில் ஒரு பிளேட்டு, மேலே ஒரு பிளேட்டு. இப்படி சாப்பிட்றவன் பெரும் மனுஷன். எனக்கு வந்து கவுண்டர் டயலாக் தெரியலங்கிறதுனால விட்டுறேன். இன்னொன்று எனக்கு பயங்கரமாக பசிக்குது. A few minutes later. வயிற்று நக்கிவிட்டேன். அருமையான டேஸ்ட்டில் உள்ளது. இன்னும் சாப்பிடணும் போலன்று தான் தோன்றுகிறது, பட் எனக்கு இது போதும். உனக்கு? எனக்கு போதும் மாதிரி தான் இருக்கு. நீ இதோட 5வது பிளேட் உள்ளே தள்ளுகிறாய். போதும் என்று தான் நானும் நினைக்கிறேன். ஓகே, இதுதான் நம்மளுடைய ஃபிஷ் டேங்க். ஸோ எவ்வளோ டே வந்தது மேலே உள்ளது? ஆவி பறக்குதே. நார்மல் தண்ணி கொஞ்சம் குடிச்சு ஊத்திடலாம், கை வச்சு கழுவ முடியாது. மீன்வைல் இங்க தண்ணி ஃபில் பண்ணிட்டு இருக்கோம், பிகாஸ் உள்ள வந்து ஆர்ஓ வாட்டர் தான் ஊத்தணும்னு சொன்னாங்க. அதனால நம்ம கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 9 லிட்டர்ஸ் தான், பட் அந்த டேங்கோட கெபாசிட்டி எவ்வளோ? 70 லிட்டர்ஸ். ஸோ வந்து கிட்டத்தட்ட நாங்கள் கணக்கு போட்டபடி பார்க்கும்போது 3 to 4 hours வெயிட் பண்ணி தான் ஃபில் பண்ணி ஊற்ற முடியும். ஆல்ரெடி நைட் ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரமாக பண்ணி ஆர்ஓ தண்ணி ஊற்றலாம், அப்படி இல்லைன்னா போர் வாட்டர் ஊற்றலாம். நம்ம போர் மெட்ரோ மிக்ஸ் ஆகி வரனால நம்மளால ஊற்ற முடியல. ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் ஊற்றி ஆகணும். ஓகே. அடுத்து நம்ம டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் கழுவலாம். அருமையாக இருக்கிறது. என்ன ஆகும்? தண்ணி உள்ள போகும். இதெல்லாம் அதுக்கு வந்துட்டு சின்ன வயசுல மீன் தொட்டி வச்சிருக்கும் போது ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தாங்க. ட்ரிக் சின்ன பழைய ஒரு ஒரு பாத்திரத்தை உள்ள வச்சிருந்தேன். என்ன ஆகும் அதில் ஊற்றும் போது? ஓ, வழிஞ்சு போகும்னா? ஓ, சம ஐடியாடே. சூப்பர்ல. நிஜமா சம ஐடியா. அந்த ப்ரெஷர் வந்து உனக்கு கல்லுல விடாது, கல்லு விடராது. சமடே சம ஒத்துக்கிறேன். நீ ஒரு அறிவு பூரி அப்படின்னு. அறிவு பூரி. உனக்கு என்னைக்கு சரியா கேட்டிருக்கு?
இவ்வளோ நேரமாக கஷ்டப்பட்டு இந்த டேங்கை வந்து நாங்கள் ஃபில் பண்ணோம். அது கால் டேங்க் தான் ஃபில் ஆயிருக்கு. நம்ம ஆமாம் கால் டேங்க் கூட ஃபில் ஆகலை. எங்களுக்கு தெரியாது தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தான் மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும்னு. நாங்கள் மோட்டர் ஆன் பண்ணி பார்க்குறோம், சரி இந்த தண்ணி வரைக்கும் மோட்டர் ஓடட்டுமே அப்படின்னு. எனிவேஸ் இந்த தண்ணி ஃபில் ஆகிற டைமை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம போய் எடிட் பண்ணலாம். ரெண்டு பேரும் ஒரு பக்கம் வந்து எடிட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லாஸ்ட் கிளிப்பு எடுத்து ஒரு 2-3 hours ஆயிருக்கும். டேங்க் வந்து இப்போ தான் ஹாஃபே ஃபில் ஆயிருக்கு. மீன் வயல் ராம் வந்து ஆக்சுவலி ஒரு பக்கம் எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து என்ன தெரியுமா பண்ணேன், சர்ப்ரைஸ். என்ன சொல்லு, சீப்பா இருக்கு மேம். இவ்வளவு நான் என்ன பண்ண தெரியுமா, பார்த்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் பார்த்துட்டு இன்னைக்கு எடுத்த விலாக் எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். காலிலேருந்து எடுத்து இந்த கிளிப்பு எடுக்கிற வரைக்கும் ஃபுல்லாக எடிட் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். ஸோ முடிச்சிட்டேன், ஒரு 15 minutes மேலே வருது. இன்னும் இதுக்கப்புறம் எடுக்கிறது ஃபுல்லாக எடிட் பண்ணணும். எடிட் பண்ணிட்டு தான் நான் தூங்கணுங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்கேன். அப்போ தான் வந்து விரைவில் அப்லோட் பண்ண முடியும். ஸோ ரெண்டு பேரும் சைட் பை சைட் எடிட் பண்ணி நான் ஒரு வீடியோ கம்ப்ளீட் பண்ணேன், ராம் ஒரு வீடியோ கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த ஃபிஷ் டேங்க் ஹாஃப் தான் ஃபில்லாக இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு. அண்ட் பாருங்களேன், இந்த காஜல் இன்னும் செம்மையாக இருக்குது. நான் இன்னும் ரிமூவ் பண்ணவே இல்லை. வெறும் தண்ணி போட்டு கழுவுனா போகாது, கடுப்பு எதுவும். இந்த காஜல் இது ஒரு பிரச்சனை இருக்குது, லைட்டாக சோப் போட்டாலும் போகாது. நல்ல மைசலர் வாட்டர் இல்லை, நல்ல மேக்கப் ரிமூவர் போட்டால் தான் போகும். ஸோ வாங்க போய் டேங்க்கை காட்டுறேன். ஸோ இவ்வளோ நேரம் நாங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ தான் ஃபில்லாயிருக்கு. கடவுளே ஒரு வழியாக வந்து இவ்வளோ தூரம் ஆக்கியாச்சு. இன்னும் அவ்வளோ இருக்குது, என்ன பண்ண போகிறோமோ ஒன்றும் புரியல. தூக்கம் வந்துருச்சு பயங்கரமாக. போட்டிங்க வைக்கலாமா இல்லை அந்த சைடு வைக்கலாமா? இப்போதைக்கு அங்கேயே இருக்கட்டும், நம்ம லைட்லாம் போட்டு பார்ப்போம். ஃபுல்லாக நான் தானே பண்ண முடியும், வாடா. ஓகே சார், பார்த்தீங்கன்னா என்னோடய தலையெல்லாம் பின்னிட்டேன். வழக்கமாக நான் பண்ணுற அதெல்லாம் நான் பண்ணிட்டேன். தலை பின்னிட்டு ஸ்கின் கேர் பண்ணிட்டேன். ஆக்சுவலி கண்ணு கீழே நிறைய நான் மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன், அதனால கண்ணு கீழே உங்களுக்கு ஈரமாக ஃபீல் ஆகும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கொலாய்டு பேட்ச், பேட்சா பேண்டா. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. வாட் எவர், ஸோ அதான் நான் போட்டிருக்கேன். ஒரு பிம்பிள் ஒன்று வந்திருந்தது, ஸோ அதனால நான் அதுக்கு மேலே போட்டிருக்கேன். அப்படியே விட்டால் நமக்கு வந்து உடைக்கணும்னு தோணும், எல்லாம் தோணும் அப்படிங்கிறதுனால இப்படியே போட்டேன். காலையில் வந்து ஆக்சுவலி இந்த பேட்ச் நான் நிறைய பேட்சஸ் யூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப வந்து அந்தளவுக்கு பிம்பிள் போகிற மாதிரி தெரியல. ஒரு சிலது முத்தி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிம்பிள் மட்டும் மார்னிங் எழுந்து பார்க்கும்போது இதோட வந்துடுது. பட் முத்தி இருக்க பிம்பிள் வந்து நம்ம இது போடுறனாலும் காலையில் வந்துடும். பட் எனக்கு இது போடுறதுக்கு பிடிச்சிருக்கு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிம்பிள் போக மாட்டேங்குது. பட் அதை தொடுறதுக்கான அந்த ஒரு இது நமக்கு இல்லை, தொட்டு தொட்டு பார்க்கணும் போல ஃபீல் ஆகும் இல்லையா, அது இல்லை. ஸோ அதனால வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. மேலே கை வச்சாலும் பிரச்சனை கிடையாது. கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், சுஹேல் அண்ட் பமி கூட வந்து கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து போட்டிருந்தோம். இப்போ அந்த வீடு தான் எடிட் பண்ணிட்டு இருக்கோம். செம்ம பயமாக இருந்தது அன்னைக்கு, சீரியஸாக வேற லெவலில் பயந்தோம். நாங்கள் எல்லாருமே பயந்தோம். ராம் வந்து பார்க்கல, நான் சும்மாவே பயப்படுவேன். சுஹேல் ப்ரோவும் பம்மியும் வந்து பார்த்தாங்க, அவங்க பார்த்துட்டு ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க. அவங்க ரியாக்ஷனை பார்த்து நான் பயந்துட்டேன். பயங்கரமா இருந்தது. நாங்கள் காட்சில் போடுறோம் அந்த வீடியோட லிங்கை, செக் பண்ணி பாருங்க. ஓகே, பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தண்ணி ஒரு லெவலுக்கு வந்துருச்சு. ஓகே, ஒரு அரை மணி நேரம் மோட்ரு ஓடட்டும். அப்போதான் இதில் இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாத்தையும் அந்த சக்ஷன் வந்து எடுத்து டஸ்ட் ஃபுல்லாக எடுக்கும். ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் மீன் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டுடலாம். ஆக்சுவலாக அந்த குண்டுஜானு வந்துட்டு எழுந்து இன்னும் வரல, மீன் போட்டதுக்கப்புறம் கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா. ஸோ அவள் இதை பார்த்துட்டு இந்த கலரிங், இந்த லைட்டிங், இப்போ வரைக்கும் அந்த லைட் செட்டப்லாம் பார்க்கலை. ஸோ பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவாள் என்ன ஏதுன்னு தெரில, பார்ப்போம். டேங்க் வந்து நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு அவளை கூப்பிட்டு வந்துட்டு அப்புறமா நம்ம மோட்டர் லைட்டெல்லாம் போட்டு காமிப்போம். குண்டு வரியா, மீன் உள்ள விட்டுலாம். வா வா, மணி 4:30 மணி. ஸோ மீன் சொல்லிட்டு அசிங்கமா ஏதாவது வாயில வரும். வா, எழுந்து எழுந்து வா, எழுந்து வா. செம்மையா இருக்கு ஆக்சுவலி. லைட் எல்லாம் போட்டோம், என்னத்த உடச்சான்னு தெரியல. நல்ல
குண்டு பாலம் ஒண்ண மாதிரியே போய் உட்கார்ந்துருச்சு பாரு. போய் உட்கார்ந்துட்டாங்க மேடம். மேடம் எழுந்துருங்க மேடம், இடிச்சுக்குதுங்க பாரு, இடிச்சுக்குதுங்க பாரு, உங்க பாரு இவ்வளவு இடம் வந்து போய் இடிச்சுக்கிறியா லூசுங்களா? ஆக்சுவலி அவ்வளவுதான், மணி வந்து 4:30 ஆயிடுச்சு. ரொம்ப நாளா கரெக்டா தூங்கிட்டு இருந்தோம், மறுபடியும் இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ தேட்ஸ் இட் கைஸ், நாங்கள் இந்த ஃபிஷ் டேங்க் கூட ஜாலியாக விளையாட போகிறோம். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போய் தூங்க போகிறோம். என் கண்ணெல்லாம் எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன், அவ்வளோ தூக்கம். ஸோ எல்லாருமே நாங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கீப்.